ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்முஸ் கிச்சன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஆனியன் பக்கோடா அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க டீ போடுற டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் ரெண்டு ஆனியன் இருந்தாலும் போதும் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ரெண்டு ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிளாக உதிர்த்து விட்டுக்கோங்க மூணு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு மிளகாய் மிளகாய்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மல்லிகளை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் மூணு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி பேசி விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி தெளித்து பேசிட்டுக்கோங்க கொஞ்சம் ஆயில் சேர்த்து பேசிச்சுக்கலாங்க இப்போ பெஞ்சி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க தண்ணி சும்மா லைட்டாக அப்படி தெளிச்சு விட்டுக்கோங்க ஆணையினோட கடலை மாவும் அரிசி மாவும் ஒட்டியிருந்தால் போதும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க இப்போ எல்லாத்தையும் இப்படி கலந்தாச்சு இப்போ நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டும் கடாயை வச்சாச்சு இப்போ ஆயில் சேர்த்தாச்சுங்க ஆயில் சூடாகிடுச்சு இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி உதிர்த்து விடுங்க இந்த மாதிரி ஒதுத்து விட்டு எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா கிருச்சியாக வெந்துருச்சு பாருங்கள் இப்போ வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் நல்லா மொறு முரணி இருக்குது பாருங்கள் கிருப்சியாக இருக்குது இப்போ மீதம் இருக்கிறதையும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதே மாதிரி உதிர்த்த விடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க நாங்கள் இப்போ டீயோடு இந்த ஸ்நாக்ஸையும் சேர்ந்து சாப்பிட போகிறோம் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் இதுக்காக நீங்கள் கடைக்கெல்லாம் போக வேண்டாங்க அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்